நிவர் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் சாலையோரங்களில் ஆதரவின்றி தவித்து வரும் மனநல பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கும் வகையில் தஞ்சையை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று அவர்களுக்கு போர்வை உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகிறது. இது குறித்து ரெனிவல் ஃபவுண்டேஷன் நிறுவனர் வீரமணியுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நிவர் புயல் கரையை கடக்கும் சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை சாலைகளில் தெருவோரங்களிலும் ஆதரவின்றியும் மனநலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆதரவின்றி தவித்து வருகின்றனர். தற்போது மழை பெய்து வரும் காரணத்தினால் அதேபோன்று கடைகள் அனைத்தும் அணைக்கப்பட்டதால் உணவும் இன்றி தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று உதவி செய்து வருகிறது. இது குறித்து அந்த தனியார் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் வீரமணி அவர்கள் இருக்கிறார். அவர்கள் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இந்த மக்கள் வந்து ஆதரவிட்டு இருக்கிறாங்க, புயல் காரணமாக அவங்க வந்து உணவு கூட கிடைக்காமல் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு வரீங்க? வணக்கம் சார். நான் இப்போ 30க்கும் மேலே உள்ள மக்கள் வந்து தஞ்சை பகுதிகளில் சுற்றி தெரிகிறாங்க. குளூர்லையும் மலையிலையும் உணவு இல்லாமன்ற தகவலை கேட்ட அடிப்படையில் உடனடியாக அவங்களுக்கு வந்து முதல் கட்டமாக அவங்களுக்கு உணவு கொடுத்து, ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப குளூரில் இருக்காங்க, மழை பெஞ்சிருக்கிறதுனால போர்வை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ளவங்களை நம்ம இல்லத்துக்கு அழைச்சிட்டு போய் பாதுகாப்பாக பராமரித்து இந்த புயலில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடிக்கு முதல் கட்டமாக அவங்கள பாதுகாப்பு பண்ணுறேன் சார். ரெண்டாவது வந்து ஊருக்கு போக முடியாதவங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு சில நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பஸ்ஸில் அவங்கள சாப்பிட முடியலன்றாங்க, எதுவும் கடையெல்லாம் இல்லைன்றாங்க, அவங்களையும் மீட் எடுத்துருக்கணும் சார். இது வரைக்கும் ஒரு 15க்கு மேலே இருந்த நபர்களை சந்திச்சிருக்கோம் சார். உணவு கொடுத்து உணவு கொடுத்துருக்கேன் சார், போர்வை கொடுத்துருக்கோம் சார். அதாவது ஆதரவின்றி தவித்து வரும் மக்களுக்கு ஆதரவாக காப்பகத்தில் வைத்து நாங்களே பாதுகாக்கிறோம் என்று சொல்லும் இந்த சம்பவமானது தஞ்சை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தஞ்சை மாவட்டத்திலிருந்து நியூஸ் ஒன் தன் செய்திகளுக்காக சரவணன்.